அனைவருக்கும் நமஸ்காரம். அத்வைதாசமல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சங்கடஹர சதுர்த்தி விரதம். அதை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு. வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் புரிய வரும். நம்மளுடைய இரண்டாவது சேனலாகிய வாசு அத்வைத்தால் குழந்தைகள் படிப்பில் முன்னேறுவதற்கு உண்டான சங்கடஹர சதுர்த்தி பூஜையை அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய லிங்க்கை வந்து பின்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போட்டிருக்கிறேன். அதையும் பார்த்து உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் வாழைப்பழத்தில் எப்படி தீபம் ஏற்றுவது அப்படின்ற விஷயத்தை வந்து அதில் சொல்லியிருக்கிறேன். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்துக்கங்க, பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கடன் அடைவதற்கு உண்டான ஒரு பூஜை. பொதுவாக சங்கடஹர சதுர்த்தி மாதத்திற்கு ஒரு முறை வரும். ஆனால் சதுர்த்தி அப்படின்றது வந்து மாதத்திற்கு இரு முறை வரும். வளர் பிறையில் ஒன்று, தேய் பிறையில் ஒன்று. தேய்பிரையில் வர்றத வந்து சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னும், வளர்பிரையில் வர சதுர்த்தியை வந்து சதுர்த்தி அப்படின்னும் சொல்லுவோம். இந்த சதுர்த்தி வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்தால் ரொம்ப சிறந்தது. அதுவும் கடன் அடைவதற்கு, ருண விமோச்சனம் ஆவதற்கு இந்த சங்கடஹர சதுர்த்தி நமக்கு நல்லா பயன்படும். இந்த செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற இந்த சதுர்த்தியில் நாம் செய்கின்ற பூஜைகள் வந்து நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸ்நானம், தானம், ஜபம், ஓமம் இவை எல்லாம் செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி வந்தால் நாம் செய்யும்போது நமக்கு பலன் வந்து அதிகப்படியான பலன்கள், இவ்வளவுதான் பலன் அப்படின்னு இல்லாமல் அதிகப்படியான பலன்களை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது திங்கக்கிழமையில் அமாவாசை வந்தால், செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி வந்தால், புதன்கிழமையில் அஷ்டமி வந்தால், வியாழக்கிழமையில் ஏகாதசி வந்தால், சனிக்கிழமையில் வந்து அதாவது பிரதோஷம் வந்தால், ஞாயிற்றுக்கிழமையில் சப்தமி வந்தால், இந்த நாட்கள் எல்லாமே நமக்கு அதிகப்படியான பலனை தரக்கூடிய சூக்ஷமத்தில் மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு பலன் வந்து அதிகப்படியான பலனை கொடுக்கும். எப்படி சனி பிரதோஷம் ஒரு நாள் கோயிலுக்கு போனால் 5 வருடங்கள் கோயிலுக்கு போன பலன் வருமோ, அதே மாதிரி இப்போ நான் சொன்ன நாட்களில் நீங்கள் வந்து பூஜைகளை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் அப்படின்றது ஏற்படும். அந்த வகையில் இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை சங்கடஹர சதுர்த்தி வந்ததுனால இன்றைக்கி நாம் செய்கின்ற பூஜைகள் வந்து நமக்கு அதிகப்படியான பலனை கொடுக்கும். அதனால் இந்த செவ்வாய்க்கிழமை சங்கட சதுர்த்தியை வந்து யாரும் வந்து தவற விடாத பூஜை செய்யுங்க. அதுவும் கடன் அடைவதற்கு ஒரு பிரத்யேகமான பூஜையை வந்து நான் சொல்கிறேன். இந்த பூஜையை வந்து நீங்கள் நாளைக்கு ஆரம்பிச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களால் நாளைக்கு ஆரம்பிக்க முடியல ஏதாவது சில காரணங்களால் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புதன்கிழமை கூட நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பூஜையை வந்து 41 நாள் செய்ய வேண்டியதாக இருக்கும். பெரிய பூஜை ஒன்றும் கிடையாது. நான் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன், ஸ்ரீ கணேச ருணம் சண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைனு. இந்த லைனை வந்து தினமுமே 108 முறை சொல்லணும். முதல் நாள் வந்து நீங்கள் நாளைக்குன்றதுனால, நாளைக்கு எப்படியும் விநாயகருக்கு நீங்கள் அபிஷேகம் செய்து நைவேத்தியம்லாம் வச்சு அருகம்புல்லால் பூஜை இதெல்லாம் செய்வீங்க. அதே மாதிரி அதாவது தேங்காய் எண்ணெயில் தான் விளக்கை வந்து விநாயகருக்கு ஏற்றணும். ஏற்றி நீங்கள் வந்து பூஜை நாளைக்கு மாலையில் செய்துடுங்க. நாளைக்கு வந்து 108 முறை இப்போ நான் சொன்ன இந்த மந்திரத்தை வந்து ஜபம் செய்யுங்க. இதை வந்து 41 நாள் கண்டினியூவாக செய்யணும். அப்படி செய்யும்போது ஒவ்வொரு நாள், நாளைக்கு மட்டும் முதல் நாள் அப்படின்றதுனால நல்லா வந்து பிரத்யேகமாக ஸ்பெஷலாக பூஜையெல்லாம் செய்துடுங்க. அபிஷேகம் செய்து நைவேத்தியம்லாம் வச்சு எல்லாம் செய்துடுங்க. நைவேத்தியத்திற்கு நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னா, வெல்லம் வைக்கணும். உங்களுக்கு வெள்ளத்தோட சிகப்பு கல்கண்டு விற்பாங்க. மாமூலாக நம்ம கல்கண்டு வெள்ளை கலரில் இருக்கும் இல்லையா, ஆனால் இந்த ருண விமோச்சனம் ஆவதற்கு சிகப்பு கலர் கல்கண்டு கடையில் விற்பாங்க. அதை வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து இந்த சிகப்பு கலர் கல்கண்டை வைங்க. அது கிடைக்காதவங்க வெள்ளத்தை வச்சு நீங்கள் நைவேத்தியம் செய்துக்கலாம். தினமுமே 108 முறை இந்த ஸ்லோகத்தை, அதாவது இந்த ஒரு லைன் மந்திரத்தை வந்து நீங்கள் ஜபம் செய்துட்டு 41 நாள் இதை மாதிரி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தீவிரமான கடன்கள் இருந்தால், சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன்கள் வந்து பெருகிட்டே போகும், அதற்கு வட்டி கட்ட முடியாது, வட்டிக்கு வட்டி இந்த மாதிரி பெருகிட்டே போகும். நீங்களே சொல்லுவீங்க, எந்த நேரத்தில் கடன் வாங்கணுன்னே தெரியல, கடனே அடைய மாட்டேன்து அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த பூஜையை செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வட்டி அசல் அதெல்லாம் கட்டுறதுக்கு உண்டான வழிகள் வந்து விநாயகர் உங்களுக்கு
ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் ஸ்ரீ கணேச ருணம் சண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை தினமுமே 108 முறை பாராயணம் செய்து 41 நாள் வந்து பாராயணம் செய்யணும். அதாவது இதற்கு நடுவில் ஒரு 4 நாள் 5 நாள் உங்களால் பூஜை செய்ய முடியல அப்படின்னா, நீங்கள் 6வது நாள் பூஜை செய்யும் போதோ அதை வந்து நீங்கள் அப்படியே கவுண்டிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 25 நாள் செய்தீங்க, நடுவில் வந்து ஒரு 5 நாள் செய்யலை அப்படின்னு நினச்சிக்கோங்க. 6வது நாள் செய்கிறீங்கன்னா அது வந்து 22 நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். அதாவது இயற்கை உபாதைகளுக்கு எந்த தோஷமும் கிடையாது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி கணக்கில் எடுத்துட்டு 41 நாள் நீங்கள் வந்து செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் கடன் அடைவதற்கு ஏதாவது ஒரு வழி அப்படின்றது வந்து விநாயகர் ஏற்படுத்தி கொடுப்பார். டெய்லியுமே விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய், இந்த பூஜை முடிகிற வரைக்கும் இந்த 41 நாள் முடிகிற வரைக்கும் தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி வெல்லமோ இல்லைனா சிகப்பு கல்கொண்டோ நைவேத்தியம் செய்து 108 நாள் வந்து இதை செய்யுங்க. நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் காலையில் வந்து இந்த பூஜையை முடிச்சுடுங்க. அதாவது ரொம்ப உங்களுக்கு நிறைய கடன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 41 நாளும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. இல்லை பரவாயில்லைங்க, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம், காலையில் பூஜை செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்லாமா அப்படின்னு நினச்சா, உங்கள் கடனை பொறுத்து நீங்கள் வந்து நிறைய கடன் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நியம நிஷ்டையோடு இருந்தீங்கன்னா சீக்கிரம் அடையும். இல்லை பரவாயில்ல, நாங்கள் காலையில் பூஜை செய்துட்டு நாங்கள் சாப்பிட்லாமா அப்படின்னா அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நாளைக்கு தொடங்கும்போது கடன் வந்து சீக்கிரமாக அடைவதற்கு உண்டான வழிகள் வந்து நமக்கு ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய சொந்த பந்தங்கள், அதாவது உற்றார் உறவினர், நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் செய்யுங்க. இந்த மாதிரி அரிய தகவல்கள் வந்து அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சு அவங்களும் இந்த பூஜைகள் செய்யும்போது அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கடன் அடைஞ்சதுன்னா அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும். இந்த பூஜை செய்கிற அனைவருக்கும் விநாயகருடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்துக்கிறேன். நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.